பத்து வருடங்களுக்கு முந்தைய தனது பேஸ்புக் பதிவுகள் என்ற பெயரில் உலபுபவை பலவும் போட்டோஷாப் செய்யப்பட்டவையே என புலம்பும் லவ் டுடே திரைப்படத்தின் இயக்குநர் பிரதீப் ரங்கநாதனை அவரது ரசிகர்கள் தேற்றி வருகின்றனர். ஜெயம் ரவி நடிப்பில் கோமாளியை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் இயக்கி அண்மையில் வெளியான திரைப்படம் லவ் டுடே. இதில் அவரே கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. சுமாரான பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் திரையரங்குகள்ல கொண்டாடி வர்றாங்க. இளமை பொங்கும் கதையும் உருத்தாத நகைச்சுவையுமாக இளசுகள் மத்தியில் லவ் டுடே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு அதன் பாடல்களும் ஒரு காரணம் என்பதால் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு நெஞ்சுருக நன்றி தெரிவித்து வருகிறார். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்னர் இதே யுவனை கடுமையாக விமர்சித்து பிரதீப் ரங்கநாதன் பதிவிட்டவை என சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டு பிரதீப்பை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தின. அந்த பதிவுகள்ல கல்லூரி பருவத்தில் இருக்கும் ஒரு இளைஞரின் துடிப்போடும் ஆர்வ கோளாரோடும் சகலரையும் விமர்சித்திருந்தார் பிரதீப். அப்படி யுவன் குறித்தும் சில பதிவுகளை செய்திருக்கிறார். அவை தரக்குறைவான பதிவுகள் என்ற போதும் சமூக ஊடகங்களில் உலவும் இளைஞர்களின் வழக்கமான போக்கை ஒட்டியே அவை அமைந்திருந்தன. தற்போது அதே யுவன் இசையில் ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுத்திருக்கும் பிரதீப் ரங்கநாதனை அவர் பெயரிலான பழகிய பதிவுகள் புதிய குடைச்சலை கொடுத்திருக்கின்றன. வாழ்த்துக்களை விட சமூக ஊடகங்களில் வசவுகளே சுலபத்தில் கிடைக்கும் என்பதால் இரு தினங்களாக வசவாளர்கள் வாயில் விழுந்து அறைபடுகிறார் பிரதீப். உடனடியாக முகநூல் கணக்கை டீஆக்டிவேட் செய்த பிரதீப் திடீர் மௌனத்தில் ஆழ்ந்தார். லவ் டுடே வெற்றியை கொண்டாடும் வகையில் ரசிகர்களுடன் சதா தொடர்பில் இருந்த பிரதீப்பின் தர்ம சங்கடத்தில் அவரது ரசிகர்களும் பங்கெடுத்தனர். சுமார் 19 வயது இளைஞனாக பிரதீப்பின் பழைய பதிவுகளை பெரிதுபடுத்தாது கடந்து செல்லுமாறு சக ரசிகர்களை கேட்டுக்கொண்டனர். லவ் டுடே படத்தின் வசனங்கள் மற்றும் மீம்ஸ் கொண்டே பிரதீப்புக்கு ஆதரவு கொடி அசைக்க ஆரம்பித்தனர். மேலும் சச்சின் உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள் குறித்தெல்லாம் பிரதீப் பதிவிட்டிருந்த சில கொச்சையான பதிவுகளை சிலாகித்தும் வந்தனர். இங்கே பரப்பப்படும் ஏராளமான பதிவுகள் போட்டோஷாப் செய்யப்பட்டவை. ஒரு வார்த்தையை மாற்றினால் கூட பல விஷயங்கள் மாறும் என்பதால் முகநூல் கணக்கை முடக்கியுள்ளேன். சிலவற்றை செய்ய முயற்சிக்கும் மக்கள் மீது எனக்கு கோபம் இல்லை, உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்பதோடு அதில் சில பதிவுகள் உண்மையானவையே, அவை அந்த வயதுக்கே உரியவை. வளரும் போக்கில் என்னை சிறந்த நபராக மாற்ற நாள்தோறும் முயற்சித்து வருகிறேன் என்றும் விளக்கம் கொடுத்திருந்தார். அதில் திருப்தி அடைந்த ரசிகர்கள் மீண்டும் லவ் டுடே கொண்டாட்டத்திற்கு இளம் இயக்குனரை நகர்த்தி வருகின்றனர்.